பள்ளியிலே நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் உலகநம்பி அவர்களே, எனக்கு முன்னாலே நீண்ட உரையாற்றி தம் கருத்துக்களை வெளியிட்ட ஐயா டிஆர் லோகநாதன் அவர்களே, தலைமை பொறுப்பேற்று தன்னுடைய அழகிய தமிழ் நடையிலே பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐயா தமிழ் மறையானவர்களே, இங்கே எம்சி அவர்களே, கூடியிருக்கிற அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற விழாக்களை இரண்டு விதமாக நாம் பார்க்கலாம். சம்பிரதாயமாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டமாக லட்சக்கணக்கான மக்களை கூட திரட்டி நடைபெறுகிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் பார்த்தும் இருக்கிறேன், பங்கேற்றும் இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிகளிலே ஓங்கி உரத்த குரல் எடுத்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னாலோ, ஜெய் பீம் என்று சொன்னாலோ, அவரை புகழ்ந்து பேசினாலோ கைதட்டல் கிடைக்கும், மக்களை உணர்ச்சி வசப்படுத்தலாம். அது ஒரு வகையான பேச்சு, அது மிகவும் அவசியமாக கூட இருக்கிறது. மக்களை ஒருங்கிணைப்பதற்கு, இந்த கருத்துக்கின்றால் அவர்களை அக்கறை கொள்ள செய்வதற்கு அது தேவைப்படும். அது ஒரு வகையான நிகழ்ச்சி. பெயரை சொன்னாலே, உச்சரித்தாலே, ஓங்கி ஜெய்வீன் என்று சொன்னாலே மக்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள், கைதட்டுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் கருத்துக்களின் மீது ஆர்வம் கொண்டு படித்தோ கேட்டோ புரிந்து கொண்டு செயல்பட தொடங்குவார்கள். இப்படி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற கூட்டங்களிலே பேசுகிற வகை அது ஒன்று. இன்னொன்று, இப்படி வகுப்பறை போலே நாற்காலிகளை போட்டு உட்கார செய்து ஒரு மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ சில குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் அழுத்தமாக மக்கள் மனதிலே பதிய செய்வது, இது ஒரு வகை. இன்றைக்கு இந்த இரண்டாவது வகையாக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே ரெண்டு மூன்று சிறப்புகளை நான் பார்க்கிறேன். எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. போட்டிருக்கிற சேரில் ஒரு 10-15 சேர் தான் இல்லாமல் இருக்கிறார்கள். மற்றபடி அங்கேயும் பெரியவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் எதிர்பார்த்த கூட்டம் இருக்கிறது என்று கொள்ளலாம். இன்னொன்று, இதற்கு தலைமை பொறுப்பேற்று இதை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா உலக நம்பி அவர்கள் கல்வித்துறையிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அரசியல் துறையிலே கவனம் செலுத்தியவர், ஒரு எம்பியாக அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியில் இருந்தவர். அப்படி இருந்தவர்கள் அதற்கு மேலே மேலே போகத்தான் முயற்சிப்பார்களே தவிர மக்களிடத்திலே இறங்கி வரமாட்டார்கள். ஆனால் இப்படி இறங்கி வந்திருக்கிற அந்த அரிய சகோதரருக்கு நான் முதலில் என்னுடைய பாராட்டுதல்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படி இருக்கிறவர்களுக்கு, அவர் திமுகவிலே எம்பியாக இருந்தவர், அவர் பாபா சாஹிப்பை பற்றி பேசினால் கூட பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் பாராட்டிய அம்பேத்கர் என்று தான் சொல்ல வேணும். திமுகவில் இருக்கிற வரைக்கும் அவர் சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க. அதே போல் அவர் இடையிலே காங்கிரஸில் கூட பொறுப்பில் இருந்ததாக அறிந்திருக்கிறேன். அப்படி இருந்தால் என்ன சொன்னும், இளங்கோவன் கண்ட பாலகிருஷ்ணன் கண்ட அம்பேத்கர் வாழ்வுன்னு சொல்லணும், அப்போ தான் ஒத்துக்குவாங்க. ஆனால் அவர் அப்படியெல்லாம் எல்லாமே நேரடியாகவே பாபா சாஹிப்பை பேசுகிறவராக, அவர் பேரில் பள்ளிக்கூடம் நடத்துகிறவராக, சித்தார்த்தா பள்ளி நடத்துகிறவராக, தன்னை சரியாக இனங்கண்டு கொண்டு தன் மக்களுக்கும் தன்னை இனங்காட்டுகிற நெஞ்சார. அடுத்து ஐயா லோகநாதன் அவர்களும் தமிழ்மறையானவர்களும் அவர்கள் பேசும்போது என்னை ரொம்ப பாராட்டியதும், படம் திறக்கிறதுக்கு முன்னால மறுபடியும் வந்து பேசினார் தமிழ் மலையான அண்ணன். லோகநாதன் ஐயா நீண்ட நேரம் பேசினார். இவங்க ரெண்டு பேரும் என்னை நிறைய நேரம் பாராட்டினார்கள். ரொம்ப கூச்சத்தோடு இங்கே உட்கார முடியாமல் தான் நான் போயிட்டேன் வேலையை. அவர்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. ஒரு தம்பியை பாராட்டணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் தோல் மேலே ஏறி நான் அவங்க என்னை தூக்கி நிறுத்துறதுனால அவங்களை விட பெரியவனா தெரியறேன். எனக்கு உண்மையிலேயே பாபா சாஹிப் மீது அக்கறையும் ஈடுபாடும் ஏற்பட்டதற்கு நான் இந்த செய்தியை இதுவரையிலே மேடையிலே சொன்னதில்லை, அதற்கான வாய்ப்பு கிடைத்ததில்லை.
என்னுடைய இளமை பொழுதிலே ஒரு 17-18 வயசு இருக்கும் பொழுது எங்கேயோ பழைய புஸ்தகம் அதுல ஒருத்தர் பத்தி அவரே எழுதிட்டு இருந்தார். நான் அப்படி இப்படின்னெல்லாம் எழுதி நிறைய கட்டுரை எல்லாம் போட்டு ஒரு புஸ்தகம் ஒன்று கிடைச்சது. அந்த புத்தகத்தை பார்த்த போது எனக்கு முதல் முதலாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஏதாவது கொஞ்சம் தகுந்தவரமா தெரிஞ்சுது அப்படின்னா அது அந்த புத்தகத்தை பார்த்தேன். அது பழைய புஸ்தக்காடில் நான் வாங்கினேன் பெரம்பூர்ல. அது பிற்காலத்திலே தான் எனக்கு தெரிந்தது. அந்த புத்தகம் நாடகங்கள் நடிக்கிறவர், அப்புறம் கட்டுரைகள் எழுதுகிறவர், இவ்வளவு இந்த இத்தனை வருஷம் இதெல்லாம் பாடுபட்டவர் என்று ஒருவரை பற்றி எழுதப்படு. அந்த புத்தகத்தில் தான் அம்பேத்கரை பற்றிய சிறப்புகளை நான் ரொம்ப இலக்கிய தமிழில் படித்தேன். முதல் முதலாக நான் பாபா சாஹிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அப்போ தான். அதற்கு பிறகு எனக்கு ஆழமாக தெரிய வந்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அது ரொம்ப நாகரிகமாக பாலிஷாக சொன்னார் உலகநம்பி ஐயா. அது உண்மையாக என்னன்னு சொல்லணும்னா, அது சரியாக சொல்லணும்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஸ்காலர்ஷிப் கிடச்சி படிக்கிறதுக்கு போயிட்டேன். எங்கப்பா ரயில்வே தொழிலாளி, நிறைய பணமெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது. கொடுத்த ஸ்காலர்ஷிப்லேயே நான் வாழ்ந்தாக வேண்டும். அங்கே குளிருக்கு சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம்ங்கிறது இப்போ வந்திருக்குது லண்டனில். நான் போன காலத்தில் 1970 சைக்காலஜியில் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக நான் போன போது சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம் நான் தங்கியிருந்த இடத்துல கிடையாது. அதுக்கு எனக்கு வசதியும் கிடையாது, நிறைய பணம் தரணும். அந்த வீட்டுக்காரமாக ஒரு வெள்ளக்காரச்சி ஒருத்தி இருப்பா, பார்த்தாலே பயப்படணும். அந்த மாதிரி அது பேசுறது கூட இல்லை, சும்மா ஒரு பார்வை பார்த்தாலே பயமா இருக்கும். நேற்று தான் வாடகை கொடுத்துருப்போம், மறுநாள் ஒரு லூக்கு ஒன்று விடும். என்னடானா ஏற்றி கொடுக்குறியா இல்லை வெளியே போறியான்னு அர்த்தம். அதுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். சில பேர் இருமையினே டீ கேட்பான், டீ கடையில் விழுவான் காலையில் 4:30 பீடி குடிச்சிக்கினே வந்து அந்த ஊன்றதுக்கு என்ன அர்த்தம்னு டீ கடைக்காருக்கு தெரியும். சக்கரை கம்மியா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் இன்னைக்கு நேரத்தை கேட்கறான், வாழாயமா கேட்டுனுக்குறான், அதனால அவனுக்கு புரியும். அதே மாதிரி இந்த அம்மா என்ன ஒரு லுக்கூட்டுதுன்னா தெரியும், காலி பண்றியா ஜாஸ்தி வாடகை தரையான்னுட்டு. நம்ம இது கண்ணுல பட்டாலே நம்ம உயிரை எடுக்குதே இந்த நாயின்னு சொல்லி நான் வெளியே போய் எங்கேயாவது சுத்தின்னு இருப்பேன். அங்கே லண்டன்ல 1970, 1971, 1972, 1973 ரொம்ப எளிய குடும்பத்தை சேர்ந்த ஏழையான நான் ஏதோ ஸ்காலர்ஷிப் கொடுத்தானும் படிக்க போயிட்டேன். ஆனால் அந்த வாழ்முறைக்கு என்னுடைய பொருளாதாரம் போதவில்லை. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா பல நாட்கள் பட்டினி கிடந்திருக்கிறேன். சில நாட்கள் பார்களில் போய் இந்த பப்புன்னு சொல்லுவாங்க, ராத்திரியெல்லாம் தண்ணி அடிப்பாங்க சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும். தண்ணி அடித்து முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒழுங்காக குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அது வேறு விஷயம். சனிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் தண்ணி அடிப்பானுங்க ராத்திரியும் பவுலுமா. அங்கே போய் அந்த கிளாஸ் எல்லாம் பொறுக்குமே. நான் இப்போ கூட நான் புகைப்பிடிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப அதிகம் என்று எல்லாருக்கும் தெரியும். அது எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் என்னால் விட முடியாததுக்கு காரணம் அந்த 3 அந்த புகை மூட்டத்திலேயே வாழ்ந்தேன். நான் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க, ஒரே புகை மண்டி கிடக்கும். அதில் இந்த கிளாஸ் பொறுக்கி எடுத்துகிட்டு போய் கழுவி கொடுப்பேன், டிப்ஸ் டிப்ஸ் கொடுப்பாங்க. சில சமயம் வெறும் 20 pound, 30 pound கூட கடிச்சிடும். ஆனால் மற்ற நாளெல்லாம் எனக்கு வருமானம் இருக்காது. எங்கள் வீட்டில் பணம்லாம் கேட்கறதுக்கு வசதி கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு பணம் கேட்டாக்கா நீ அங்கேயே செத்துரு தேம்சிலையில் விழுந்து அப்படின்னு ஒரு முறை உண்மையாகவே எழுதினார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படித்து முடிச்சுட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புன்னு சொன்னால் என்னால் பணம்லாம் அனுப்ப முடியாது, நீ படிச்சா படி இல்லைன்னா அங்கே என்னமோ பெரிய நதிக்கு தாம விழுந்து சாவுன்னு எழுதிந்தார் எங்கள் அப்பா. எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் மாமாவுக்கெல்லாம் கூட கடிதாசி எழுதினேன், யாரும் பணம் அனுப்பவே இல்லை. அவங்க எங்கள் அப்பாவது பதில் எழுதினார். எங்கள் மாமனும் சித்தப்பாவும் என்ன பண்ணாங்க, பதிலே எழுதலை. சொன்னால் தான் மாம்பு கடிதம் வந்த மாதிரியே கண்டுக்கல. அப்பொழுது தோழர்களே, ஹீட் இல்லாத இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணணும்னா, அந்த குளிரில் ஜூன் டிசம்பர் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர்லலாம் உயிரே போயிடும். அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், உடம்பு அந்த நரம்புக்குள்ளெல்லாம் ஏறும் குளிர், செத்துலாம் போலவே இருக்கும், தாங்க முடியாது என்னால். அதற்கான உடை வசதியும் கிடையாது என்கிட்ட. சும்மா ஜம்காலமுக்கும் நான் போத்திக்கும் கிடப்பேன். எப்படியாவது படிச்சு முன்னுக்கு வந்து பெரிய புடிங்க ஆயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு தவிர, இவ்வளவு வறுமையில் நான் படித்த போது இன்னொரு வகை இருக்குது. பாரில் போய் தண்ணி அடிச்சோம்னா அந்த ஷீட்டு ஆகும், விஸ்கி பிராந்தி எல்லாம் குடிக்கலாம். இந்த போகத்த நாய்க்கு அதுக்கெல்லாம் ஏது வழி? எதுவும் கிடையாது. எனக்கு ஒரே வழி, எங்கேயாவது ஹீட்டர் இருக்கிற இடத்துல ஒரு நாள் முழுவதையும் நான் கழித்தாக வேண்டும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மாலை வரைக்கும்.
அதுக்கு நான் கண்டுபிடிச்ச இடம் தான் அந்த லண்டன் லைப்ரரி. லண்டன் மியூசியம் லைப்ரரியில் சென்ட்ரல் ஹீட்டிங் சிஸ்டம் இருந்தது. அங்கே போய் உட்காந்துக்குன்னு ஏதாவது படிக்கிற மாதிரி நடிச்சுக்கின்னு இருப்பேன். ஏன்னா அங்கே சுற்றினே இருப்பான் திருப்பி திருப்பி திருப்பி. நம்ம படிக்காத சும்மா உட்காந்துருந்தா ஏன் போட நான் ஏனுமா? அதனால் எதனால் ஒன்று நடிச்சுக்கணும் படிக்கிற மாதிரி நடிச்சுக்கினே இருப்பேன். அந்த சமயத்தில் தற்செயலாக என் கையில் கிடைச்ச புஸ்தகம் தான், அது வரைக்கும் நான் பெரியாரையெல்லாம் படிச்சிருந்தேன், பெரிய பகுத்தறிவாதி வீராதி வீரன் வீரபத்திரம் பேரன் எனக்கு மிஞ்சனும் எவனும் கிடையாதுன்னு நான் லண்டனுக்கு போயிட்டேன். நான் தத்துவத்துறையில் படிச்சிருக்கிறேன் கீழ்ச்சிக்கிறேன்னு நினச்சிக்கினு அந்த புஸ்தகத்தை எடுத்து சும்மா பொழுது போகாமல் இந்த குளூருக்கு படிக்க ஆரம்பித்தேன். வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஆர் டன் டு தி அன்டச்சபிள்ஸ் முதல் பக்கத்தை படித்த போதே உண்மையாக நான் உணர்ந்ததை சொல்கிறேன். நான் சும்மா சாமர்த்தியமாக பேசுகிறேன்னு யாரும் நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் எதை பேசினாலும் ஒரு சிறப்பாக பேச தெரிஞ்சுவேன் அதனால பேசுகிறான்னு என்னை நம்பிக்கைக்கு உரியவனாக கூட எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நான் பேச்சு சாமர்த்தியத்தினால சொல்லலை, உள்ளபடியே மனசில் உணர்ந்ததை சொல்கிறேன். அந்த முதல் பக்கத்தை படித்த போது அந்த குளிர்களை வேர்த்து போச்சு, குப்புடும் வேர்த்து போச்சு, அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஏறத்தாழ ஒரு மயக்க நிலையே வந்ததுன்னு சொல்லலாம் எனக்கு. காரணம், அது வரைக்கும் நான் படிச்சிருந்த தத்துவ முறைகள், அது வரைக்கும் படிச்சிருந்த லாஜிக், அது வரைக்கும் படிச்சிருந்த எத்திக்ஸ், லாஜிக்னு சொன்னால் தர்க்கவியல்ல நான் படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் நல்லா படித்ததுனால தான் எனக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஸ்காலர்ஷிப் கொடுத்து கூப்பிட்டான். இந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு எல்லாரும் போயிடுறாங்க, ஆனால் அந்த காலத்தில் நினச்சி பாருங்க, ஐயா உலக நம்பியோ அல்லது டிஆர்ஓவோ தமிழ் மறையானோ பெரியவர்கள் முன்னால் உட்காந்துருக்கவங்களோ நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும். 70ல் ஒரு கூலிகாரன் புள்ள, ரயில்வேல கேங்மேன் புள்ள ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சிட முடியுமா? இந்த மூஞ்சி அந்த பக்கமே சேர்க்க மாட்டாங்க. ஆனா என்னுடைய முயற்சியினாலே, இந்த லாஜிக்கை நல்லா படிச்சதுனாலே, எத்திக்ஸை நல்லா படிச்சதுனாலே, பிலாசபியை நல்லா படிச்சதுனாலே, எபிஸ்டமாலஜின்னு சொல்ற அறிவுத்துறையை நல்லா படிச்சதுனாலே, அதை மிகச்சிறந்த மதிப்பெண் எடுத்து சென்னை பல்கலைக்கழகத்திலேயே, அந்த காலத்தில் சென்னை பல்கலைக்கழகமாக இப்போ இருக்கிற மாதிரி சின்ன பல்கலைக்கழகமாக இல்லை, தமிழ்நாடு மொத்தத்துக்குன்னு ஒரே பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மட்டும்தான் இருந்தது. திருச்சி பாரதிதாசனோ பாரதியாரோ எதுவும் கிடையாது. இப்போ மனோன்மணியும் சுந்தரனார் வரைக்கும் மாவட்டத்துக்கு ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்குது. நம்ம திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூரில் வரப்போகுது. இப்படி நிறைய பல்கலைக்கழகம் இருக்கிற இந்த காலம் அல்ல, அந்த காலத்தில் ஒரே பல்கலைக்கழகம் அண்ணாமலை தவிர சென்னை மட்டும்தான். அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் 7000 பேர் எழுதிய தேர்வில் முதல் மாணவனாக இந்த கூலிக்காரனுடைய பிள்ளை வந்து கோல்டு மெடல் வாங்கினேன் அந்த காலத்தில். அதில் இன்னொரு சோகத்தையும் இப்பவே சொல்லிடணும். ஏன்னா அண்ணன் தம்பி வீட்டில் அழுதா தான் அழுதா மாதிரி, வெளியே எங்கிட்ட நான் சொன்னால் கௌரவம் போடும். எங்கூரில் எங்க அண்ணன் தம்பி கிட்ட அழுகிறதுல தப்பு கிடையாது. அதை முதல்ல அந்த தங்க மெடல் வாங்கிட்டு வந்த உடனே எங்கள் அப்பங்க அதை கேள்வி, இது எத்தின் சாவரங்கார் அஞ்சு சாவரம் இருக்கும்னு சும்மா சொன்ன, மூணு சாவரம் தான் அது, அஞ்சு சாவரம்னு சொன்ன உடனே அது மெய்யாலுமே அஞ்சு சாவரமானு எதிர்க்க போய் ஆச்சாரிகளில் உடச்சு பார்த்தார் எங்கள் அப்பா. சரி மூணு சாவரம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சதான் அடுத்த நாளே சொக்கலாள்னு சோகன்லால் ஜெயின் கடை ஒன்று இருக்குது எங்கள் தெருவில், எடுத்து வச்சுட்டார் எங்கள் அப்பா அடகு வச்சிட்டாரு. அது அவரை குறை சொல்றது சொல்ல, என்னுடைய வாழ்நிலை அதுதான். அப்படி நான் அந்த குளிருக்கு படிக்க தொடங்கின போதுதான் எனக்கு தெரிஞ்சது, நான் அது வரைக்கும் படித்த லாஜிக்கு என் தலை மசுருக்கு சமானம், இந்த லாஜிக் எல்லாம் தூக்கி அடிக்கிற லாஜிக்கு இதுதான் இருக்குதுன்னு அந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் புத்தகத்தை படிந்த போது மெய்சிலிருத்து போனேன். இது போல ஒரு ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் 4-5 பக்கத்திலேயே எத்திக்ஸ்னா நான் என்னென்னமோ படிச்சுக்கிறேன், ஒழுக்கம்னா அப்படியே வான் தக்கிழிக்கணும், ஐரூசியிலே தைக்கணும்னு. ஒழுக்கம் என்பது தனி மனித ஒழுக்கமே இல்லை. தனி மனிதனுக்கு எப்போ ஒழுக்கம் வரும் தெரியுமா? சமூகத்தில் மற்றவனை பாதிக்காமல், எவனையும் தாழ்த்தாமல், அவனுக்கு சமமானவன் தான் தான் என்று நினைக்கிறவனால் தான் ஒழுக்கமாக இருக்க முடியும். தான் பிறரை விட உயர்ந்தவன் என்றே காந்தி நினைத்துக் கொண்டிருந்தவர் எப்படி ஒழுக்க சிலராக இருக்க முடியும் என்று வெடிவுண்டு போல படித்த அந்த வரிகளை படித்த போது சிலிர்த்து போனேன். எத்திக்ஸ் போச்சா சொந்த செலவில், 5 வருஷம் பச்சை எத்திக்ஸ் சொந்த செலவில் செத்துருச்சு.
அது வரைக்கும் நான் ஒழுக்கம்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன். அடுத்தவனுக்கு தொல்லை கொடுத்தா அவன் கீழானவன் நினைக்கிறவன் மனசுல ஒழுக்கம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சாரு காந்தி. ஒழுக்க சீலன் அல்ல என்று இரண்டாவது பக்கத்துல எழுதப்பட்டிருந்தது படிச்ச போது அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். மூன்றாவது எபிஸ்டெமாலஜி, அறிவு அறிவியல் துறை. அறிவை பெறுவது அறிவியல், அறிவு எது என்று அறிவை பெறுவது எபிஸ்டெமாலஜி. அந்த துறையிலே இருக்கிற வாதங்களை மிக அழகாக அடுக்கி காட்டி அந்த புத்தகத்தை படித்த போதுதான் நான் அப்பொழுது என் அறிவுக்கு எட்டிய ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமேல் எதையெல்லாம் படித்து நாம் அறிவை பெற முடியும் என்று நினைத்து இந்த நாட்டுக்கு வந்தோமோ அதை எல்லாமே இந்த ஒரு மனிதனின் நூல்களிலேயே பெற்றுவிட முடியும். நம்ம தலையெழுத்து இந்த குளிர்ல வந்து சாவரமே, இதை விட இந்தியாவிலேயே இந்த புஸ்தகம் படிச்சு மேதையா இருக்கலாமே என்று என் மனத்தில் தோன்றியது. ஆனால் அப்போது நமக்கு பெரிய வாய்ப்பு, இந்தியாவில் யாரும் அம்பேத்கரை பற்றி இந்த புஸ்தகமாக இருந்தாருன்னு நமக்கு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. முதல்ல சொன்னே பழைய புசக்கல்ல ஒரு பேப்பர் பார்த்தேன், அழகான தமிழ்ல அம்பேத்கரை பத்தி ஏதோ சில குறிப்புகளை சொல்லி மீதியெல்லாம் தன்னை பற்றி நிறைய எழுதப்பட்டிருந்தது. அந்த காலம் அண்ணன் தமிழ் மாதிரியான புஸ்தகம், அது ஒரு மலர் மாதிரி வெளியிட்டு இருந்திருக்கிறார். அது எப்போ பழைய புசக்கல்ல கழிச்சது, அவர் நடிச்ச நாடகங்கள், அவர் எழுதின எழுத்துக்கள், அவர் பேசிய பேச்சுக்கள் கூட்டம் எல்லாம் இருந்தது. பாபா சாஹிப் பற்றி கொஞ்சம் எழுதியிருந்த போது எனக்கு அவர் மீது அக்கறை வந்தது. அதனாலதான் லண்டன் மியூசியத்தில் அந்த புஸ்தகத்தை எடுத்தேன். அதை படித்த போது சிரித்து போய்விட்டேன். இந்த சுரங்கத்தில் இருக்கிற தங்க செல்வங்களை தமிழ்நாட்டில் யாரும் யாருக்கும் சொல்லலை. ஏன்னா அதுக்கு முன்னாலே ஏறுகிற மைதானத்தில் பெரம்பூரில் நான் கூட்டம் கேட்டுக்கிறேன், பாபா சாஹிப்பை பற்றி பேசுவாங்க. பேசுகிறவங்க பல பேர், இப்போ பேர் சொல்ல விரும்பல, எல்லா பெரியவர்களும் இறந்து போய்விட்டார்கள். பேசினவங்கெல்லாம் பாபா சாஹிப்னு ஒருத்தர் இருந்தாருன்னு பேர் சொல்லுவாங்களே தவிர மீதியெல்லாம் அவங்கள பற்றியே சொல்லிப்பாங்க. இது யாரையும் கிண்டல் பண்ணவோ கேவலப்படுத்தவோ சொல்லல. அதற்கு காரணம் இருந்தது, அவர்களிடத்தில் பாபா சாஹிப்பை பற்றிய தகவல்கள் இல்லை. அன்னைக்கு அன்னைய தேதியில அதிகமா போனா பீப்புள்ஸ் சொசைட்டியில ஒரு நாலஞ்சு சின்ன புஸ்தகம் வரும், சின்ன சின்ன புஸ்தகங்கள் இருக்கும். அப்ப நம்ம இவர் அண்ணன் யாருங்க அந்த பீப்புள்ஸ் சொசைட்டியில நாலஞ்சு புஸ்தகம் வெளியிட்டாரே, பேர் மறந்து போயிட்டேன், வக்கீல், அவரு ஒரு நாலஞ்சு புஸ்தகம் வெளியிட்டு இருந்தாரு. பெரியாரு பாபா சாஹிப்பை பத்தி எழுதியிருக்கிறாரு கட்டுரைகள்லாம். அதுலயும் என்ன எழுதுவாருன்னா, ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் பரீட்சைக்கு பசிட்டு வந்தான், அவன் தென்னை மரத்தை பத்தி கேள்வி காப்போம் இல்லைன்னா பசுமாட்டை பத்தி கேள்வி காப்போம், ரெண்டு கட்டுரையும் பசின்னு வந்துடுறான். நாங்களாம் வாத்தியாரம்மா, தென்னை மரத்தை பத்தி கேள்வி காப்போம் இல்லைன்னா பசுமாட்டை பத்தி கேள்வி காப்போம், ரெண்டையும் நல்லா பசின்னு வந்துடுறான்னு சொன்னான். இந்த பையன் புத்திசாலியா என்ன பண்ணான்னா, தென்னை மரத்தை பத்தி மட்டும் பசின்னு வந்துட்டான். எப்படி இருந்தாலும் எழுதிடலான்ட்டு போன இடத்துல என்ன நடந்ததுன்னா, பசுமாட்டை பத்தி கேள்வி கேட்டாங்க வாசியாரம்மா. இந்த பையன் என்ன பண்ணா, இப்ப பசுமாட்டை பத்தி தானே எழுதணும், தலைப்பு போடான் பசுமாடுன்னு போட்டு என்ன எழுதுறதுன்னா படிக்கலையே. தென்னை மரம் என்பது உயரமாக இருக்கும், அது வேரில் தண்ணி ஊற்றுவார்கள், மேலே கிளைகளாக இருக்கும், இலைகள் இருக்காது, ஓலை தான் இருக்கும், பட்டைகள் இருக்கும், மரப்பட்டைகள் கிடையாது, அது இது பாலைகளாக இருக்கும், அந்த தென்னை மரத்தில் காய்கள் காய்க்கும், கீழே தண்ணீர் ஊற்றினால் மேலே இனிமையாக இளநீர் கிடைக்கும், தேங்காய் கிடைக்கும், அப்படிப்பட்ட தென்னை மரத்தை தான் பசுவை கட்டி வைப்பார்கள். பெரியார் அம்பேத்கரை பத்தி எழுதுன படிச்சு போது எனக்கு இப்படித்தான் தெரிஞ்சது. ஆழமா எதுவும் தெரியல, கிடைக்கல. லண்டன்ல இந்த புத்தகத்தை படித்த போது அதிர்ச்சி அடைஞ்சு போனேன். நான் இவ்வளவு துறைகளை ஒரு மனிதன் படித்திருக்க முடியுமா? படித்தது மட்டுமல்ல, அதான் இப்ப ஐயா கிட்ட கூட சொன்னேன், இதோ இங்க ஒரு குறிப்பு கூட அவரிடத்துல எழுதி காட்டினேன். ஒரு மனுஷன் உங்களுக்கு, இப்ப நம்ம எல்லாரும் படிச்சவங்க தான், நம்ம ஒன்றும் பெரிய பாமரர்கள் கிடையாது. ஹிஸ்டரி நல்லா படிக்கிறான்னா அவன் கணக்கே படிக்க மாட்டான், தெரியும் தானே நமக்கு. இங்கிலீஷ் நல்லா வருதுன்னா தமிழ் தெரியாது அவனுக்கு. மேத்ஸ் நல்லா போட்டான்னா அவன் சயின்ஸ் படிப்பான், இங்கிலீஷும் படிக்க மாட்டான், தமிழும் படிக்க மாட்டான், ஹிஸ்டரி பக்கமே வரமாட்டான். உண்டா இல்லையா? வேறு வேறு துறைகளை கற்பதற்கு நிறைய ஆற்றல் வேணும். நமக்கு என்னத்துக்கு அந்த ரிஸ்க்னு, ஏதாவது ஒரு துறையே எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு வரோம், அதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்னென்ன துறையில தன் படிப்பை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பதை பார்த்தாலே வியப்பா இருக்குது.
அந்த மனுஷனுக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தந்தை பெரியாரும் அதே மாதிரி சமுதாயத்தில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாரு. அவரு ஒரு முடிவுக்கு வந்தாரு, படிக்கூடாது, பழிச்சு தெரிஞ்சுக்கணும்னா அது எங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். பழிச்சு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சுயமா சிந்திக்க முடியாது, நம்ம பாட்டுக்கு இந்த படிப்பு தூக்கி யார கட்டிட்டு நாமளா யோசிச்சு தெரிஞ்சுக்கலாமேனு நிறைய துறைகளை தெரிந்து கொண்ட சமுதாய சிற்பி தந்தை பெரியார். அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. நேரா பார்த்த அதே காலகட்டத்திலே பண்டித அயோத்தியா தாசர் பெரிய தமிழ் அறிஞர், சித்த வைத்தியர். இன்னைக்கு இருக்கிற சித்த வைத்தியர் எல்லாம் செத்த வைத்தியர். அன்னைக்கு அயோத்தியதாசர் காலத்தில் மிகப்பெரிய சித்த வைத்தியர். ஒரு பக்கம் சித்த வைத்தியர், ஒரு பக்கம் தமிழறிஞர். சமய அறிஞராகவும் அவர் இருந்ததுனாலே தேவாரம் திருவாசகம் நிகண்டு வெங்காயம் வெள்ளுப்பூண்டு எல்லாத்தையும் படிச்சு பார்த்து தூத்தறி பஞ்சத்து எதுவுமே ஒதுங்காதுன்னு தூக்கி போட்டுட்டு ஒதுங்காதுன்னு தூக்கி போட்டுட்டு பௌத்தத்தை ஆய்வு செய்து பார்த்தார். பௌத்தத்திலே அவருக்கு எல்லா கல்லுமே கற்கண்டு கற்களாக தெரிந்ததனாலே அன்றைக்கு தன்னுடைய அறிவுலா பயன்படுத்தி பௌத்தத்தை பரப்பினார். யார் மத்தியிலே? இன்றைக்கும் அயோத்தியதாசரை படிக்கணும்னா அதுக்கு முன்னாலே நீ குறைஞ்சபட்சம் தமிழ்ல பிஹெச்டி வாங்கியிருக்கணும், அப்பதான் புரியும். அயோத்தியதாசர் பண்டிதர் புஸ்தகத்தை சும்மா படிக்கிறான்னு அண்ணன் சொன்ன மாதிரி பகல்ல வச்சுன்னு தெரியறான் நிறைய பேர். அயோத்தியதாச பண்டிதர் புஸ்தகத்தை பகிர்ல வச்சுன்னு தெரியலாம், 200 ரூபாய் கையில இருந்தா வாங்கி அலோசியஸ் தோத்து குத்துக்கிறான் வாங்கின்னு தெரியலாம். ஆனா உள்ளபடியாக படிக்கணும்னா குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு தொல்காப்பிய நூற்பாக்கள் அனைத்தும் புரிந்திருக்க வேண்டும், நன்னூல் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், 18 10 பரிபாடல், சிலப்பதிகாரம், சீரக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி எல்லாம், மணிமேகலை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், 10 பாட்டும் தெரிஞ்சிருக்கணும், 8 தொகையும் புரிஞ்சிருக்கணும், அப்போதான் அயோத்திதாச பாண்டிதர் கிட்டவே போகலாம். அவ்வளவு பெரிய பாண்டித்யமான தமிழ். திருவிகாவே ஒரு இடத்துல சொல்றாரு, அயோத்தியதாசர் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் அவர் அரை மணி நேரம் பேசுகிற பேச்சை கேட்க நான் 6 மணி நேரம் இலக்கியம் படித்து தயாரித்துக் கொண்டு போக வேண்டியிருந்தது. இது அயோத்தியதாச பண்டிதர். பண்டிதர்கள் கண்ணிலே விலகுன்னு விட்டு ஆடுவார், அவரு விரல விட்டு ஆடுவார். அப்படி பண்டித அயோத்தியதாசர் ஒரு பக்கம், அவரை போல படிக்காமல் ஆனால் அவரோட ஃபேமஸ் ஆனாரு அந்த காலத்தில் ஒருத்தர், ஷெட்யூல்டு மக்கள் மத்தியிலே, தலித் மக்கள் என்று சொல்லப்படுகிறவர் மத்தியிலே அதே காலகட்டத்தில் ஒருத்தர் ஃபேமஸ் ஆனார். அவர் மாதிரி படிக்கல ஆனா உலகம் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் எப்படி ஃபேமஸ் ஆனாருன்னா அந்த மக்களின் கஷ்டங்களை தானும் நேராகவே அவர்களோடு பிறந்து வாழ்ந்து வளர்ந்து உணர்ந்து பார்த்தார். உணர்ந்ததை ஊருக்கெல்லாம் தமிழ் கடிச்சே சொன்னார். அதுவும் தமிழ் கடிக்கிறதுன்னா ஊர் தெருவில் தானே தமிழ் கடிப்பாங்க, சேரில் தானே தமிழ் கடிப்பாங்க. வட்டமேஜ மாநாடு நடக்குது வாயான்னு கூப்பிட்டா அந்த ராஜாவுக்கு முன்னாலேயே அரசரும் பெரிய வின்சன்ட் சர்ச்சில், சாலிஸ்பரி, பிரதமர், ஜனாதிபதி அந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க வரிசையா நின்று ஹலோ வான்னு வரவேற்றா, கூப்பிட்டேன்னு சொன்னா வரவேற்கிறாங்க. கூப்பிட்டவனு வரவேற்கிறதுக்கு கை கொடுத்தா கொஞ்சம் நேரம் என்னை தொடாத, என் தொடாத தீட்டு பட்டுரும் அப்படின்னு அங்க போய் தமிழ் கட்சாராம். எங்க? லண்டன் மாநகரத்தில் பாராளுமன்றத்துக்குள்ள தமிழ்கட்சி முதலாளி நம்மால் தான். ஏன் அடிச்சார்னு கேட்டா இவ்வளவு இழிவாய் நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர் உலகத்துக்கு அதை சொல்றதுக்கு தான் தான் போட்டாரு. மன்னர்கள் முன்னாலேயே போய் ஆங்கில பேரரசிலேயே போட்டாரு. அவர் தான் இரட்டமலை தாத்தா சீனிவாசன். அவர் பண்டிதத்தனமாலாம் பேசல, டம்மால் டுமில் நின்றுகிறாரு. எவன்டா எங்களை பறையன்னு அவன் சொல்றத நீ என்ன சொல்றத, நான் பறையன் தான், பிஞ்சிட்டோம் ஜாக்கத்தை இப்படி பேசுகிறார் அவர். அந்த காலத்தில் என்னை இழிவா பேசுறதுக்கு எவனுக்கிட்ட ரைட்டுக்குது, பிஞ்சிடும் அப்படின்னு பேசிருக்கிறாரு. இதுக்கு படிச்சுட்டா வரணும் இலக்கிய இலக்கணமெல்லாம். ஆனா பண்டித அயோத்தியதாசர் இதையே சொல்லணும்னா வார்வைக்கு தைக்கின்ற காலனியை கலக்கி மீண்டும் உன் தலை மீது பொறுத்துமாறு நேர்ந்து விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செருப்பால் அடிப்பேன்னு அர்த்தம், செருப்பால் அடிப்பேன்னு சொல்ல போறாரு. அத பண்டித அயோத்தியதாசன் இப்படி சொல்லுவாரு. என்ன போல மொக்கி என்ன பண்ணுவான் பக்கத்துக்கு என்ன சொல்றாரு அண்ணன் பாராட்டுல அது போலுக்குதான்
என்னமோ பாராட்டுறாரு போல சார். வார்களை பெய்ந்ததை பொறுத்து எடுத்து நீ சிறசின் மீது பொருத்தலாம் என்று நினைக்கிறேன் அப்படின்னா எங்கது என்ன அவர்த்து? இப்படி படித்தவர்களுக்காக பண்டிதர் பாடுபட்ட போது படித்தவர்கள் மூலம் விடுதலை தேடினார் அயோத்தியதாச பண்டிதர். பாமரர்களின் உணர்ச்சிகளை உசுப்பி விட்டு வழி தேடினார் அவரு ரட்டமலை தாத்தா. அதே காலகட்டத்தில் தந்தை பெரியார் தான் கண்ட காட்சிகளாலே உசுப்பப்பட்டு கோபப்பட்டு சாதியை ஒழிகிறார். எப்படியா ஒழிப்ப? ஏன் ஒழிக்கணும்னா தீண்டாமை ஒழிக்கணும். தீண்டாமையை எப்படியா ஒழிக்கிறது? சாதியை ஒழிக்கணும். சாதியை எப்படியா ஒழிப்ப? மதத்தை ஒழிக்கணும். மதத்தை எப்படியா ஒழிப்ப? பாப்பான ஒழிக்கணும். இவர் சொல்லினே இருக்கும் போது அவன் டெல்லியில மினிஸ்டர் ஆயிட்டான். இவர் பாட்டுக்கு கோபப்பட்டு சொல்லினே தரு அது ஒழிக்கணும் இது ஒழிக்கணும்னா கேக்குற அங்கேயே கட்டினா அதுக்குள்ள அவன் ஒதுக்கிட்டு போறான். அன்று கூட்ட காலி பண்ணி டெல்லிக்கு போட்டான். நான் வேடிக்கைக்கு சொல்லல. வெங்கட்ராமன் மாநில அரசு பெரிய பதவியில இருந்தாரு, ஏன் திடீர்னு டென்ஷன் வாங்கிடுவான்னாரு. அவரு போய் தான் காமராஜருக்கும் ஏற்பாடு பண்ணுவாரு. இங்க இருந்து கைட்டிக்கணும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வச்சவரு வெங்கட்ராமன் தான். தொழிலமைச்சரா இருந்தார் அவரு. இத காலி பண்ணி அவரு ஏன் ஐயர் அங்க போனார்னா இனிமேல் இங்க தமிழ்நாட்டில் நமக்கு பாதுகாப்பு இல்லை பாப்பானுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் போனார். தமிழ்நாட்டு முதலமைச்சரா ஒரு பதவியில 38லயே வந்தவர். 38ல் சுதந்திரமே வரலன்னு உங்களுக்கு தெரியும். சுதந்திரமே வராது 1938ல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர். சுதந்திரம் வந்த உடனே அதே மாதிரி தானே வந்திருக்கணும் ராஜாஜி? வரல. ஏன் கவர்னர் ஜெனரலா போனாரு? பெரியார் இங்க டின்னு கட்டுருவாருன்ற பயம் தான். உசுப்பேத்து வச்சிருந்தார் பாக்குறவங்க பாப்பான ஒதுக்கிட்டுன்னு தான். அப்படி ஒரு நிலையை தன்னுடைய உணர்ச்சி அடிப்படையில் ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார். அது ரொம்ப நாளும் நிலைக்காது. உணர்ச்சி அடிப்படையில் ஒன்றை ஏற்றி வைத்தால் அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. எது லாஜிக்கலா இல்லையோ, தர்க்க ரீதியாய் சொல்லப்படவில்லையோ, எது எத்திக்கலா ஒழுங்கியலா சொல்லப்படவில்லையோ, எது அறிவு அறிவியலாக சொல்லப்படவில்லையோ, எது அறவியலாக சொல்லப்படவில்லையோ, எது அறிவியல் பூர்வமாக சொல்லப்படவில்லையோ, எது வரலாற்று கணிப்பின் அடிப்படையில் சொல்லப்படவில்லையோ, அது நீண்ட நாள் நிலைக்காது. அதுக்கு வேற சாட்சியே தேவையில்லை. இவரு வாஜ்பாயி ரொம்ப கெட்டவரு. இந்து மதத்து இந்துத்துவாவை காப்பாத்துறாங்க. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாக்கா தமிழ்நாடு கெட்டு போடும், நாங்கெல்லாம் திராவிடர்கள், நாங்க உடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க அவரு கூட சேர்ந்து அவருக்கு ஓட்டு போடுன்னு கேட்டாங்கல்ல. அந்த அம்மா கூட அவர் இருக்கும்போது அவர் ஓய்ஸ் கட்டிடணும். வாஜ்பாயி ரொம்ப கெட்டவருன்னு சொன்னவங்க, வாஜ்பாயி ரொம்ப நல்லவருன்னாங்களே, வாஜ்பாயி மாறிட்டாரா, இந்துத்துவத்தை மாத்திக்கினாரா? அவரு மாறல, இவங்க மாறிட்டாங்க. ஏன்? அறிவியல் ரீதியா படிக்கல, தத்துவ ரீதியா படிக்கல, எத்திக்கலா படிக்கல, எபிஸ்டமாலஜிக்கலா படிக்கல, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தந்தை பெரியார் சொன்னாருன்னு நாஸ்திகம்னாங்க, பார்ப்பன எதிர்ப்புனாங்க, கடவுள் மறுப்புனாங்க, ஜாதி மத ஒழிப்புனாங்க, வகுப்புரிமை பாதுகாப்புனாங்க, சமதர்ம ஆட்சி முறைனாங்க, எல்லாத்தையும் இரவான்ல போட்டு பாஜக தான் குட்டுனாங்க. இந்துத்துவால என்ன தப்புங்கிறது? அதே போல தலித் இயக்கத்தை சேர்ந்த சில தலைவர்கள் சங்கராச்சாரி கிட்ட போய் உக்காந்துக்குன்னு இந்துத்துவத்தை, நாங்கள் இந்து மதத்தை விட்டு எங்களை வெளியேற்ற பாபா சாஹிப் அம்பேத்கர் பாடுபட்டார் என்றாலும் கூட நாங்கள் தாய் மதத்திலேயே இருக்கிறோம், ஐயா அவர்கள் எங்களை கவனிச்சுக்கணும்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால பேட்டி கொடுத்துக்கிறாங்க. யாரும் தலித்துகளே, என்ன அர்த்தம்? அறிவியல் ரீதியா வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்ன செஞ்சாரு? 12 வயசு இருக்கும்போது, 12 வயசு அவருக்கு, மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்றாரு அவங்க ஊர்ல. 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம், 6 கிளாஸோ 7 கிளாஸோ 8 கிளாஸோ எனக்கு ஞாபகம் இல்லை. 12-13 வயசுல அவரு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்றாரு. அதுக்கு அவங்க ஊர்ல ஒரு விழா வைக்கிறாங்க. எதுக்கு? மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணதுக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிக்கிறாங்க அந்த ஊர்ல.
ஒருத்தர் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணதுக்கே பாராட்டு விழா நடத்துறாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த காலத்துல படிக்கிறது அவ்வளவு அரிதா இருந்த காலத்துல அவர் படிச்சு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணதுக்கு ஒரு பாராட்டு விழா. அவருடைய வாத்தியாரு அவரு நல்லா படிச்சு பாஸ் பண்ணாருன்னு ஒரு பரிசு ஒன்று கொடுக்குறாரு ஒரு புஸ்தகத்தை. அந்த புஸ்தகத்தை இந்த சின்ன பிள்ளை 13 வயசு 14 வயசு பிள்ளை படிக்குது. படிக்கிற அந்த புஸ்தகம் கெலுஸ்கர் என்கிற அவருடைய ஆசிரியர் எழுதி கொடுத்த புத்த சரித்திரம் என்ற புத்தகம். அன்றைக்கு இரவே அந்த குழந்தை 13 14 வயசு குழந்தை 13 வயசு குழந்தை அன்னைக்கே டைரியில எழுதி வைக்குது, இவ்வளவு சிறந்த மகானான புத்தருடைய கருத்துக்கள் இந்தியாவில் இன்றைக்கு இல்லை என்று கெலுஸ்கருடைய புத்தகத்திலே படித்தேன்.